உறுப்பினர் கரி ராமசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது தொகுதியில் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து வருகிறோம். மாணவர்களை கல்லூரியிலே சேர்க்கும் பொழுது இடம் கிடைப்பதில்லை. தனியார் கல்லூரிக்கு சென்றால் அதற்குரிய நிதியை செலுத்த வேண்டும். சொல்லலாம், அரசு கல்லூரி என்றால் அது இலவசமாக இருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து காரைக்குடியிலே தொடர்ந்து நாங்கள் கேட்டு வருகிறோம், பெண்களுக்கு ஒரு தனியான கலைக்கல்லூரி வேண்டும் என்று சொல்கிறோம். அதை இந்த அரசு செய்து தருமா என்று உங்களை நான் கேட்கிறேன். மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அங்கு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவரோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது 2011 முன்பாக 92 புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி 92 புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்க இடத்தை மாண்புமிகு உறுப்பினர் கண்டறிந்தார் என்றால், கல்லூரிகளே இல்லாத பகுதியிலே புதியதாக கல்லூரி தோற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் சார்ந்திருக்கக்கூடிய காரைக்குடி பகுதியிலே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக தான் தனியாக கேட்கின்றார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தில் 4 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்படுகிறது. அதே போல 4 அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் செயல்படுகிறது. அந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளிலே இன்றைக்கு அந்த மாணாக்கர்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதில்லை. சுயநிதி கல்லூரியில் மட்டும்தான் அவர்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்லூரிகளே இல்லாத பகுதியிலே கல்லூரிகளை வழங்க வேண்டும் என்பது மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய எண்ணமாக இருந்து, இந்த கல்வியாண்டில் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 10 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதன் காரணமாக தான் அந்த கூடுதல் இடம் கொடுத்து அந்த மாணாக்கருடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ப அந்தந்த பகுதியிலே அவருடைய சேர்க்கைக்கு வழிவகை செய்கிறது அரசு என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்து அமர்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.